நீங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகல, எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது.
நான் சொல்றேன், நீ இந்த ஒத்தக்கால் சப்பானி தான் கட்டிக்கணும். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு டார்லிங். மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்? உங்க இஷ்டம். இந்த வாரமே? என்னடா இந்த வாரமே? முந்திரி கொட்டை டுமாரோ மார்னிங். ஓகே ஓகே. ஒரே மேடையில, ஒரே முகூர்த்தத்துல, ஒரே தாலியில. ஒரே தாலி அப்படி ரெண்டு பேர் கட்டி கட்ட முடியுமா? ஆப்பிரிக்கால அப்படித்தானா? சாரி சாரி, டூ தாலி. ஆக கல்யாணம் தான். இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி இல்ல, சிவராத்திரி. விடிய விடிய ஒண்ணு தூங்க விட மாட்டேன். நானும் அதங்க நினைச்சேன். நமக்குள்ள எவ்வளவு ஜோடி பொத்த பத்தியா? பொண்டாட்டினா இப்படி எல்லாம் இருக்கணும். மனசனுடைய அவஸ்தை யாருக்கு புரியுது? புது பொண்டாட்டினா சீக்கிரம் அனுப்பலாம் தானே முதலமைச்சர் சிறப்பா கொண்டாட முடியும். கவர்மெண்ட் ட்ரெயினா கரெக்ட் டைத்துக்கு பிளாட்பார்த்துக்கு வரணும். கட்ட பொண்டாட்டினா சொல்ல டைத்துக்கு பெட்ரூமுக்கு வரணும். எங்க என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நொண்டி மாதிரி நடிக்க சொன்னீங்க? உன்ன முத முத பார்த்ததுமே என் மனசு பறி கொடுத்துட்டேன். எங்க அந்த கபோதி பைய உன்ன கட்டிக்கிறவானு நீ பயமாயி போச்சு. அதனாலதான் உன்ன நொண்டி நொண்டி நடிச்ச சொன்னேன். யாருங்க அந்த கபோதி பைய? அதுதான் உங்க அக்கா கிட்ட இருக்கானே பொப்பம் கிடர்ல, அவனைதான். அவனை ஏன் நேரத்தை பேசிக்கிட்டு? ஐயோ, ஆறு அம்சத்தை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ஆயிடுச்சு. எப்படியோ செட் ஆயிடுச்சுப்பா. நான்
நான் வெளியில விசாரிச்சு பார்த்தேன். உங்க சம்சாரத்துக்கு ஏதாவது அதிர்ச்சியானா வயசு வந்துருமா? அப்ப எலக்ட்ரிக் சாக்கு வைப்போமா? அண்ணே செத்து போயிரும்னே கொலகேசம் மாட்டிக்கிறீங்க. இப்ப என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்ன? அந்த ஆப்பிரிக்கா கலவர்க்கனே அடிக்கடி நெஞ்சுவலி நெஞ்சுவலின்னு சொல்றான். நம்மளும் இந்த களத்துல இறங்குவோம். நான் பந்த போடுறேன், நீங்க விக்கெட் கீப்பரா இருங்க. ஓடி அந்த ஸ்லோ ஸ்பீட்ல கிழவன் நெஞ்ச பார்த்து பட்டான்னு எரிஞ்சிடுறேன். அந்த கிழவன் ஹார்ட் அட்டாக்ல அப்பவே செத்து போயிருவான். உங்க சம்சாரம் ஐயோ அப்பா அப்படின்னு அந்த அதிர்ச்சியில அப்பவே வயசுக்கு வந்துருவான். அடுத்த நாள் எனக்கு முதல் இருக்கு. பம்பா இன்னைக்கு நீ அவுட்டுடா. பந்து போடுறது இந்தியன் பண்ணி, அடிபட்டு சாகிறது ஆப்பிரிக்கன் எருமை, கொலைக்கேசு அது இதுன்னு வந்தா கூட நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம். ஹலோ ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் எங்களுக்கும் தெரியும், ரெடி? ஹாய் ஜிம்பலக்கடி பம்பா, ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா? நீங்களும் விளையாடுங்க மாப்பிள. எஸ் நான் விக்கெட் கீப்பரா இருக்கேன், மாமி ஃபீல்டர் இருக்கட்டும், தம்பி பால் போடுவா. டேய் பால் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கரெக்டா போடு. ஒரே அடி சிக்ஸர் லெஃப்ட் லெஃப்ட். மாமி ஆப்பிரிக்காவில எல்லாம் எப்படி எரிக்கிறதா இல்ல அடக்கம் பண்றதா? என்ன மாப்பிள சொல்றீங்க? நீங்க சீக்கிரமா சொந்தக்காரங்களை தந்தையை கொடுத்து வர சொல்லுங்க. எதுக்கு? இப்ப பாக்க போறீங்க வேடிக்கைய. டேய் போடுற. இந்தாங்க மாப்பிள. ரெடி அசிடேல் கமிங். ஐயோ அம்மா, ஐயா அம்மா, ஐயா ஐயா ஐயா, ஐயோ என்னடே மாமனார பாடல ஏத்துறேன் சொல்லி என்ன படுக்கையில படுக்க வச்சிட்டியடா? அண்ணே நான் உங்களுக்கு நல்லது இல்லாம நினைக்கிறேன், இப்படி மிஸ் ஆகி போயிருந்தே. யார் நீ? போய் பேசாதரா. நெஞ்சு என்ன ஹைட்ல இருக்கு, அடிபட்ட ஸ்பாட் என்ன லோவில் இருக்கு, நீ மாமன பிளான் பண்ணி அடிச்சிட்டா? ஐயோ அப்படி எல்லாம் இல்லண்ணே. என்ன அப்படி எல்லாம் இல்லண்ணா? உன் பேர் என்னம்மா? என் பேர் சரசிங்க. இந்த குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரியில நரசிங்க டாக்டர் ஒரு நாள் என்ன உரசிங்க, அன்னையில இருந்து என்ற வயிறு பெருசிங்க. அந்த உரசுற டாக்டர் ஊருக்குள்ள தினம் ஒரு ரவுண்ட் வர சொல்லுமா? மிஸ்டர் ஆர்ச்சாமி எப்படி இருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு உடம்பு எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, அது எங்களுக்கே தெரியும். இந்தாங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட். என்ன இல்ல கொஞ்சம் மங்களா தெரியுது. நோ மங்களா தெரியுது, மருந்துக்கிறது மாத்தி கொடுத்து ஆட கோஸ் பண்ணிடாதப்பா. என்ன கண்ணு ஏதாவது லைட்டா? கொஞ்சம் லைட்டா. என்ன மிஸ்டர் ஆர்சாமி மனச திடப்படுத்தீங்க, இனிமே உங்க வாழ்க்கையில உடல் உறவே பண்ண முடியாது. ஐயோ அம்மா. உங்க கைக்கு கையா இருப்பேன், காலுக்கு காலா இருப்பேன்,
உங்களால ஒண்ணு முடியல, நான் நிரூபிக்கிறேன். மாப்பிளே மாப்பிளே, என்ன இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லு. உங்க மாமியா என் பொண்டாட்டி 3 மாசம் முழுகாம இருக்கா. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. டேய், அந்த புள்ள பொறுக்காத, வயிற்றுலயே கருகி போயிருடா. டேய், நான் ஒண்ணுமே செய்ய படுத்துக்கண்டா, இது உனக்கு அறுக்குமாடா, போடா. ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவ எவனாவது அட்டை கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் எம்ஜிஆர் படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/2 ஏக்கரை விட்டுட்டு போனதுனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியிறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல, அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்த பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும், அடிச்சுக்கணும். என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துடைக்க ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல, சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில இறந்திருக்க நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வச்சு பாப்போம். குத்த வச்சு என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குழச்சு குழச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோன் ஏற்றின கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாருஜி. சரி அவ்வளவு தின்ன இல்ல பிள்ளை கலரா பறக்கணும், 100 கிராம் குங்குமப்ப வாங்கி முடிஞ்சு நான் வெள்ளையா பிறந்த பிள்ளை. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் பாக்குறது? ஓட்டத்தில் பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டானே இந்த பயபுள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா? என்ன பத்தி ஐயா, ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்கே வேலைக்கு போல, இங்கே கிட உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். வேணாம்மா வேணாம், என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிச்சேன். மெட்ராஸுக்கு போற? ஐயோ நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது, இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு வச்சுக்க, 10 லேன சொல்லி அனுப்பு. வேணாம்மா, நான் அந்த கோடாங்கிற மாதிரி 5000 ரூபாய் கிடைக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன், நீ வச்சுக்க, எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போற. சரி சரி நீ பாத்தியா, புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி.